சுவையின் ரகசியத்தை தெரிந்து கொண்டு வாழ்க்கையை சுவைக்கலாம் வாங்க. அன்போடு அழைக்கிறேன் உங்கள் அன்பு சகோதரி கீதா. மூங்கில் அரிசி, அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதோட பயன்களை பத்தியும் அதை வச்சு நம்ம எப்படி ஒரு ஹெல்த்தியான தோசை செஞ்சு நம்ம உணவுல சேர்த்துக்கலாங்கிறத பத்தியும் நம்ம பார்க்க போறோம். நம்ம நாடுகளில் இந்த அரிசி வந்து இந்த மாதிரி லைட் ப்ரௌனாக கிடைக்கும். ஆனால் மற்ற ஆசிய நாடுகளில் இந்த மாதிரி க்ரீன் கலராக கிடைக்கும். அந்தந்த நாடுகளோட தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ற மாதிரி அதோட கலர் வந்து மாறுபடும். 40-50 வருஷத்து மூங்கில் மரத்துலேருந்தான் நமக்கு இந்த மூங்கில் அரிசி வந்து கிடைக்குது. மூங்கில் மரம் தன்னோட வாழ்நாள் இறுதியில் தான் வந்து பூத்து குலுங்கும். மூங்கில் குருத்துக்களில் தான் காய்கள் காய்ச்சி விதைகள் காய்ந்து வளர்ந்து முதிர்ந்து கொட்டும். இது மாதிரி தான் நமக்கு மூங்கில் அரிசி வந்து கிடைக்குது. இது ஒரு அரிய வகை அரிசி, ரொம்ப காஸ்ட்லியானது. இதோட பலன் ரொம்ப ரொம்ப அதிகம். இதை ஒரு சூப்பர் ஃபுட்டுன்னே நான் சொல்லுவேன். நார்ச்சத்து வந்து அதிகமாக இருக்கும், கொழுப்பு சத்து வந்து அறவே இருக்காது. அரிசி கோதுமையை விட ப்ரோட்டீன் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்புறம் மெக்னீஷியம், காப்பர், ஜிங்க், தயமின், ரிபோப்ளோவின் ஆகிய நிறைய சத்துக்கள் வந்து இந்த மூங்கில் அரிசியில் வந்து இருக்குது. நான் இதை பற்றின விஷயங்களை வந்து தோசை செஞ்சுக்கிட்டே நான் வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் வந்து முழுமையாக பார்த்தா மட்டும்தான் இதோட பலன்கள் வந்து என்னங்கிறது உங்களுக்கு வந்து புரியும். பாருங்கள், மூங்கில் அரிசி வந்து இந்த மாதிரி லைட் ப்ரௌன் கலரில் தான் கிடைக்கும். அப்படியே அரிசி மாதிரியே தான் இருக்கும். இது வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் வந்து கிடைக்குது. கொஞ்சம் விலை கூட இருக்கும், அவ்வளோதான். நான் இந்த மாதிரி வாங்கிய அரிசியை வாங்கி மிஷினில் கொடுத்து நான் அரைச்சி வச்சுப்பேன். அரைச்சி வச்சுட்டா நம்ம உளுந்து போட்டு நம்ம தோசை சுடுறதுக்கு வந்து ரொம்ப சுலபமாக நம்ம வந்து செஞ்சிடலாம். இப்போ 3 டம்ளர் வந்து மூங்கில் அரிசியை எடுத்துக்கிட்டேன்னா நான் அதற்கு வந்து 1 டம்ளர் வந்து உளுந்து எடுத்துப்பேன். அதாவது 3 க்கு வந்து 1 டம்ளர். நீங்கள் உளுந்து வந்து இந்த மாதிரி வெள்ளை உளுந்து எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா கருப்பு உளுந்து எடுத்துக்கலாம். வெள்ளை உளுந்து எடுத்தாலும் வெள்ளை உளுந்து எடுத்தால் 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். கருப்பு உளுந்து எடுத்திங்கன்னா 1 ஹவர் போல் ஊற வைக்கணும். அப்புறம் 1 டீஸ்பூன் வந்து வெந்தயம், 3 க்கு 1 டீஸ்பூன் வெந்தயம், அவ்வளோதான் வந்து அளவு. நான் இதை வந்து 1/2 ஹவர் ஊற வைக்கிறேன். நல்லா கழுவிட்டு 1/2 ஹவர் நான் தான் ஊற வைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த அரிசியை வந்து நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சமாக கரைச்சி வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணியாக கரைக்காதீங்க, கொஞ்சம் கெட்டியாகவே வந்து கரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம ஏன்னா வந்து உளுந்தை வந்து மிக்சியில் அரைச்சி போட்டு நம்ம கலக்கும்போது அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா ஊற்றி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் தண்ணியாக கரைக்க வேண்டாம், கொஞ்சம் கெட்டியாகவே இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி கரைச்சி நீங்கள் முதல்ல எடுத்து வச்சுருங்க. இப்போ போய் நம்ம உளுந்தை பார்க்கலாம். உளுந்து இப்போ வந்து 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு உளுந்து. பாருங்கள், இப்படி கையால் எடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து உடஞ்சிச்சின்னா அது வந்து ஊறிடுச்சின்னு அர்த்தம். இந்த கட் ஆகுது பாருங்கள். 1/2 ஹவர் ஊற வச்சா போதும், ரொம்ப நேரம் இதை வந்து ஊற வைக்காதீங்க. இந்த உளுந்துனா 1/2 ஹவர் போதும், அப்போ தான் மாவு நல்லா கிளம்பி வரும். இதை வந்து நான் ஒரு மிக்சி ஜாருக்கு வந்து நான் மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு நல்லா நைஸாக தண்ணி ஊற்றி நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இது வந்து முழு உளுந்தும் வெந்தயமும் நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டு வந்த மாவை. இந்த மாவு வந்து நம்ம இப்போ அரிசியோட அந்த அரிசி மாவு, மூங்கில் அரிசி மாவு கலந்து வச்சுருந்தோம் பாருங்கள், அதோட சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுடுங்க. நம்ம அப்படியே இட்லி தோசைக்கு மாவு எப்படி அரைப்போமோ அதே தான். இப்போ நான் வந்து மூங்கில் அரிசியை வந்து பவுடராக்கி மிஷினில் வச்சுருக்கிறேன். இது நமக்கு ஈஸியாக இருக்குது செய்கிறதுக்கு. அதனால் நான் வந்து உங்களுக்கு வந்து சுலபமாக எப்படி செய்கிறதுன்னு வந்து காட்டுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தேவையான சால்ட்டு வந்து அதுக்கு தேவையான சால்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. கட்டி அறவே இருக்கக்கூடாது, கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. விட்டுட்டு இப்போ நம்ம வந்து 1-10 மணி நேரம் வந்து இதை வச்சு நம்ம வந்து புளிக்க வைக்க போகிறோம். நாமளாக எப்படி இட்லி தோசைக்கு நம்ம மாவு வந்து அரைச்சி புளிக்க வைப்போமோ அதே மாதிரி தான். அங்கே பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். இப்போ நான் மூடி போட்டு புளிக்க வச்சுருக்கிறேன். இப்போ நான் வந்து 10 மணி நேரம் ஆச்சு, நான் திறந்து பார்க்குறேன். பாருங்கள், மாவு நல்லா மேலே ஏறி வந்திருக்கு, செமையாக புளிச்சு வந்திருக்குது. இந்த மாதிரி புளிச்சு வரணும். அந்த மாதிரி புளிச்சு வரும்போது தான் அந்த மூங்கில் அரிசியோட சத்துக்கள் வந்து அதிகமாக பல மடங்கு வந்து பெருகி நமக்கு வந்து அது வந்து கிடைக்கும். சும்மாவே அரிசி சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி மாவாக புளிக்க வச்சு அதுக்கப்புறம் அந்த மூங்கில் அரிசியை வந்து நம்ம சமையலில் வந்து சேர்த்துக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. புளிக்க வைக்கும்போது தான் அதோட சத்துக்கள் வந்து அதிகமாக வந்து நமக்கு வந்து கிடைக்கும். நாமளாக தோசை எப்படி வைப்பீங்களோ அதே மாதிரி நீங்கள் தோசை ஊற்றி எடுத்துட வேண்டியதுதான். இந்த மூங்கில் அரிசி எல்லா வகையான வலிகளையும் போக்கக்கூடியது. மூட்டு வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி, முதுகு வலி ஆகிய எல்லா வகையான வலிகளையும் வந்து போக்கக்கூடியது. நம்ம இதை வாரத்துக்கு 1 முறையாவது 2 முறையாவது நம்ம உணவுகளில் தொடர்ந்து சேர்த்துக்கிட்டே வரும்போது இந்த வலிகள் எல்லாமே படிப்படியாக குறைஞ்சி இந்த ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனை உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல பலனை வந்து இது வந்து கொடுக்கும்.
இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். நான் தொடர்ந்து ஒரு 2 வருடமாக நான் இதை சாப்பிட்டுட்ருக்கேன். எனக்கும் கொஞ்சம் மூட்டு வலி இருக்குதா, ஆனால் இப்போ வந்து என்னால் நல்லா மாடிப்படி ஏற முடியுது, நடக்க முடியுது. அதனால தான் நான் இந்த வீடியோவே நான் வந்து உங்களுக்கு வந்து செய்கிறேன். ஆனால் இதை அரிசியாக சமைச்சு சாப்பிடணும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ரொம்ப நேரம் வேகும், நீங்கள் குக்கரில் வேக வச்சாலும் 4-5 மணி நேரம் ஊற வைக்கணும். அப்புறம் கிரைண்டரில் போட்டு இந்த அரிசியை மட்டும் அரைக்கிறதும் முடியாது. நீங்கள் மற்ற புழுங்கல் அரிசியோட சேர்த்து கலந்து போட்டு வேணால் அரைக்கலாம், நீங்கள் தனியாக அதை அரைக்க முடியாது. நான் அதுக்காக தான் இந்த மாதிரி பவுடராக அரைச்சி வச்சுக்கிட்டு எனக்கு இது ரொம்ப சுலபமாக இருக்குது. மிக்சியில் உளுந்து அரைச்சி போட்டு நம்ம வந்து மாவாக செஞ்சிடலாம். அதனால தான் நான் உங்களுக்கு வந்து இதை வந்து ஷேர் பண்ணுறேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் இதை முழுக்க முழுக்க நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது ஒரு லோ கிளைசமிக் இன்டெக்ஸ், அதனால் இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். அவங்க தொடர்ந்து இதை எடுத்துகிட்டு வரும்போது அவங்களுக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும். அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இந்த மூங்கில் அரிசியில் வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னு சொல்லக்கூடிய நுண்சத்துக்களை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அது நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம உடம்பை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்க உதவும், நம்மளோட இம்யூனிட்டியை வந்து அதிகப்படுத்தும். இப்போ நம்ம இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து நம்மளோட இம்யூனிட்டி வந்து அதிகப்படுத்தி நம்ம வச்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மூங்கில் அரிசியை வந்து உங்களோட சமையலில் வாரத்திற்கு 1 முறையோ 2 முறையோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்கள் இம்யூனிட்டி வந்து நல்ல பில்டப் ஆகும். எந்த நோய் வந்தாலும் நம்மளோட உடம்பு வந்து நல்லா ஃபைட் பண்ணும். இந்த அரிசியில் மட்டும்தாங்க ஹை ப்ரோட்டீன் இருக்குது, அதனால் வளரும் குழந்தைங்களுக்கு கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் இது குழந்தை இன்மை பிரச்சனையை வந்து தீர்த்து வைக்குதுன்னு சொல்கிறாங்க. 48 நாள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்போது அது கருவுறுதலை வந்து தூண்டுதலுக்கு வந்து நல்ல உதவியாக இருக்குதா. அப்புறம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. கொஞ்சமாக எடுத்துக்கிட்டாலே போதும், பசிக்காது, இன்ஸ்டன்ட் எனர்ஜி கொடுக்கும். நம்மளோட தோசையெல்லாம் ரெடி ஆகிடுச்சு, ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நான் ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில்லை. இந்த தோசைக்கு வந்து ஒரு சிம்பிள் சட்னி ஒன்று அரைச்சிடலாம். முந்திரி பருப்பு தேங்காய் சட்னி, முந்திரி பருப்பு ஒரு 10-12 எடுத்துக்கோங்க. ஒரு 3 கீத்து தேங்காய் எடுத்துருக்குறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு குட்டி கொட்டை வந்து புளி போதும், 2 சின்ன வெங்காயம், இவ்வளோதான். இதை எல்லாத்தையுமே அப்படியே மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டோம்னா நம்மளோட தேங்காய் சட்னி வந்து ரெடி. நீங்கள் தாளிப்பு வேணால் தாளிப்பு கொடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா சும்மாவே வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சுவையாக இருக்குங்க, டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். ஏன்னா நம்ம முந்திரி பருப்பு தேங்காவோடு சேரும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப ரிச்சாக இருக்கும். நீங்கள் இந்த தோசையோடு இந்த சட்னி வச்சு அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள். இந்த மூங்கில் அரிசி தோசையோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னா சாதாரண அரிசி மாவு டேஸ்ட் மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த அரிசியை வந்து சோறாக சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். உங்கள் அன்புக்குரியவங்களுக்கு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நிறைய ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாருக்குமே போய் சேரும். யான் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெறட்டும் அப்படிங்கிறதுனால தான் நான் இதை ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதே எண்ணத்தோடு மற்றவங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. விடைபெறுகிறேன். அன்பு சகோதரி கீதா. வாழ்க்கையை சுவைக்கலாம் வாங்க, நலமோடு வாழ்வோமாக.